ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனிசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊரில் நார்மலாக எப்போவுமே ஈவினிங் டைமில் இந்த வடக்கடையிலலாம் நம்ம வடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு செஞ்சுருக்கிறது. வாங்க, அது என்னென்ன ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒன்று ஒன்று தனியாகவே வீடியோவும் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த பராட்டா உருண்டை செய்கிறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன். அது கூடவே நீச்சோத்து தண்ணி இருக்குல்ல, அந்த பழைய சோத்தில் ஊற்றி வச்சுருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி தான் இந்த மாவை கலந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நல்லா புளிச்சு வரணும், அதனால நம்ம இப்போ மதியானமே இதை ரெடி பண்ணிட்டோன்னா தான் நம்ம இஃப்தாருக்கு சுடும்போது நல்லா உப்பி வரும். அதுக்காக இந்த நீச்சோத்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே போட்ட வீடியோ தான். இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் இஃப்தாருக்கு பண்ணது தான். வாங்க, அது என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மைதா மாவு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும், இது மதியானமே ரெடி பண்ணால். அதுக்கப்புறம் இது வந்து வாடா சுடுறதுக்காக நம்ம லெஃப்ட் ஓவர் பிரியாணியில் தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன், அரிசி மாவு சேர்த்துட்டு. இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சுண்டல் செய்கிறதுக்காக கடலை ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும், அதனால் காலையிலே ஊற போட்டாச்சு. இப்போ வந்து உளுந்து வடை அரைக்கிறதுக்காக உளுந்துமே காலையிலே ஊற வச்சுருந்தேன், இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக அரைக்கும்போது இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும், இன்னும் மிக்சியில் போட்டிங்கன்னா சூடாகிடும். இப்போது அந்த உளுந்துக்கு மாவு அரைகிற கேப்பில் நம்ம வந்து சுண்டலுமே நல்லா ஊறி வந்துருச்சு, அந்த கடலையுமே, அதனால் அதையுமே நல்லா வேக போட்டு எடுத்துக்கலாம். கடலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இது கூடவே நீங்கள் வந்து மஞ்சள் தூளுமே போட்டு வேக வச்சு எடுத்துருக்கலாம். நான் வந்து மஞ்சள்தூள் போடலை, நீங்கள் போடுறதுனா சேர்த்து போட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நமக்கு வந்து உளுந்து மாவுமே அரைஞ்சி வந்துருச்சு. எப்படி நல்லா வெண்ணெய் மாதிரி கட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் மாவு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நிறையா நம்ம அரைச்சிருந்ததுனால இதில் ஒரு பாதி அளவுக்கு மாவை நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இது நாளைக்கு நம்ம வடைக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சுடுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் சுடும்போது நல்லாவே வரும் வடை. இப்போது நம்ம இப்போ சுடுறதுக்குள்ள மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு, இது இருக்கட்டும். மாவு இந்த மாதிரி அதிகமாக அரைச்சி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இதை ஒரு வாரம் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு எண்ணெயே குடிக்காது வடை அன்னைக்கு அரைச்ச மாவு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பக்கம் சுண்டலுமே நல்லா வெந்து வந்திருக்கும் பார்க்கலாம். ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்தேன், நல்லா வெந்து தான் இருக்குது. எனக்கு இன்னுமே கொஞ்சம் வேகலாம் போல் தோணுச்சு, அதனால் நான் மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்புலேயே வச்சுட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும்னு. இதுக்குள்ளார ஒரு ரெடிமேட் ஃபலூடா மிக்ஸ் இருந்துச்சு, இதை வந்து அதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அந்த ஃபலூடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு லிட்டர் பாலில் 200 ml போல் தண்ணி சேர்த்து அது நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த ஃபலூடா மிக்ஸையும் கொட்டி நம்ம நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் போல் கலந்து விட்டுருந்தோண்டா அந்த ஃபலூடா ரெடி ஆகிடும். அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். அந்த ஃபலூடாக்குள்ளே பால் கொதிக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் நமக்கு மறுபடியும் சுண்டல் வேக வச்சது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இது இந்த அளவுக்கு வேகணும்னா நமக்கு வந்து ஓவர் நைட்டு நீங்கள் கடலை ஊற வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. இது வந்து அந்த கடலை வேக வச்ச தண்ணியை நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நமக்கு சுண்டல் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம், அதனால் இதை தூக்கி நீங்கள் ஊற்றிடாதீங்க. கடலை வேக வச்ச தண்ணியை இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த சுண்டல் செய்கிறதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு, அந்த பூண்டு அளவுக்கே வந்து இஞ்சி ஒரு 4-5 துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் நமக்கு அந்த ஃபலூடாவுக்கு வச்சுருந்த பாலுமே நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அந்த ஃபலூடா மிக்ஸ் அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டி ஆகிடாமல்.
இது எப்படியும் ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடணும். அப்படி தான் இந்த பேக்கெட்டில் போட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோண்டா அது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகியும் வரும். இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்கும் வேணுமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த மாதிரி ஃபலூடா மிக்ஸ் எடுத்து ரெடிமேட் மிக்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்ததுக்கு பிறகு நல்லா திக்காகவும் ஆகியிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ அவ்வளோதான், நமக்கு அந்த ஃபலூடாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கு பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் அந்த சுண்டலுக்குள்ளே இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து உளுந்த கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட தேவையான அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடிசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த கையோடே நீங்கள் வந்து உடனே வடை போட்டுருங்க. வடை போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பியும் வரும், அதே நேரம் மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடைக்கு மாவு கலந்துட்டு ரொம்ப நேரம் வச்சு வைக்கக்கூடாது, உடனே போட்டிங்கன்னா நல்ல சூப்பரான வடை வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்குண்டு. நம்ம கடையிலலாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சூப்பராக நம்ம இப்போது வடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பராட்டா உருண்டாக்கு மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே அதுக்கு காம்போவாக எப்போவுமே நமக்கு வந்து கடையில் இந்த காண்டா கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த காண்டா பிரட்டுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி போல் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த அந்த மசாலா தண்ணியை இது கூடவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கும் இது கூடவே போட்டு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி அந்த தண்ணி வற்றி மசாலாலாம் அது கூட நல்லா உருளைக்கிழங்கோட கோட்டாகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட இந்த காண்டாவுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பராட்டா உருண்டைக்கும் நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த பராட்டா உருண்டையை தொட்டு திங்கிறதுக்கு ஒரு ஆணும் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். இதுவுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லித்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, அதே தான் காண்டாக்கு போட்ட மாதிரியே போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் சேர்க்கும் போது அந்த ஆணத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ஆணம் பார்க்கும்போது நல்ல சிகப்பாக தெரியும், சிகச்சவேண்டு. அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே கலந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஆணம் பார்க்கும்போது நல்ல சிகப்பாக தெரியும். அதுக்காக தான், அதாவது பார்க்கும்போதே சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த பராட்டா உருண்டைக்குள்ள ஆணமுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் எப்போவுமே எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு கஞ்சி இருக்கணும். அதுக்காக வந்து ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சறதுக்காக தான் ஜவ்வரிசி வெந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அதையும் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த கஞ்சி இந்த மாதிரி இஃப்தாரில் காய்ச்சிறது. ஏதாவது ஒரு இனிப்பு கஞ்சி வேணும். அதுக்காக இப்போ ஜவ்வரிசியோட கொஞ்சமாக தேங்காய் பாலுமே ஊற்றி கொதித்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு சீனி போட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துட்டு பாண்டன் லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த ரம்ப இலையும் சேர்த்து வாசத்துக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா நம்மளோட ஜவ்வரிசி கஞ்சியுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு, காண்டா ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கஞ்சியுமே ரெடி பண்ணியாச்சு, ஃபலூடா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுண்டல் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெய் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன், ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கடலை வேக வச்சுருந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கடலை வேக வைக்கும் போதுமே சேர்த்துருக்கிறோம், அதனால் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் இந்த கடலை நம்ம அது கூடவே சேர்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கடலை எடுத்துருக்குறோம். நல்லா அந்த தண்ணி மசாலா தண்ணியெலாம் கொதித்ததுக்கு பிறகு இந்த கடலையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அங்கங்கே மசிச்சு விடுங்க. கடலை கொஞ்சம் மசிஞ்சு வந்தாலுமே நல்லா அது கூட சேர்ந்து நல்லா திக்காக தெரியும். அதுக்காக அப்படி இல்லைனா நீங்கள் இதில் கடலை ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு மத்து வச்சு லேசாக மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கடலை கொதித்தா போதும், சுண்டல் ரெடி ஆகிடும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம வந்து இந்த வாடாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை தட்டி இப்போது வாடாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வந்து பிரியாணி சோத்து வாடா வந்து நமக்கு இங்கே கடையிலலாம் கிடைக்காது, இது வீட்டில் ரெடி பண்ணுறது தான். இது வந்து ஆல்ரெடி நமக்கு மொதல் நாள் வந்து சஹருக்கு செஞ்சுருந்தோம், அந்த பிரியாணி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த வாடாவையும் நம்ம இந்த வீடியோலேயே சேர்த்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்தது. இந்த வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிரியாணி வாடா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த மாதிரி இறால் வச்சுட்டு நம்ம வாடாவையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்குமே மாவு வந்து நல்லா புளிச்சு வந்தால் தான் வாடாவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாடாவுமே சுட்டு எடுத்துடலாம். ஃபைனலாக நம்ம இப்போது இந்த பராட்டாவை உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா புளிச்சு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம ஊற்றினோன்னா நல்லா உப்பி மேலே மிதந்து வரும். நல்லா புளிச்சிருந்தால் தான் இந்த மாதிரியும் வரும். இப்போது நம்ம அந்த பராட்டா உருண்டையுமே ஃபைனலாக சுட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம இந்த பராட்டா உருண்டையை சுட்டு எடுத்துக்கணும். இப்போ பராட்டா உருண்டையுமே சுட்டாச்சு. இப்போது நம்ம அந்த சுண்டெல்லாம் ரெடி பண்ணதையெல்லாம் நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். நம்ம கடையிலலாம் இதே மாதிரி தானே மேலே வெங்காயம் கொஞ்சமாக கேரட் தூவிருப்பாங்க, இல்லாட்டா நமக்கு வந்து மாங்காய் தூவுறதுனாலும் தூவிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து பொடி பண்ணி தூவி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் தான் நம்ம கடையில் சுண்டல் கிடைக்கும். நம்ம கொஞ்சமாக இன்றைக்கி மேலே வெங்காயமும் அதுக்கப்புறம் கேரட்டும் தூவிருக்கிறோம். இப்போது இந்த பக்கம் பராட்டா உருண்டையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா புளிச்சு வந்திருந்தால் தான் இந்த மாவும் எண்ணெய் குடிக்காமல் வரும். வாடாவுமே நம்ம சுட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போது இஃப்தாருக்கான டைம் வந்துருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் கூலாகிறதுக்காண்டி வச்சுருந்த இந்த ஃபலூடாவுமே நல்ல கூலாகிடுச்சு, அதையுமே நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுக்கு இஃப்தாருக்கு பராட்டா உருண்டை, சுண்டல், காண்டா, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கஞ்சி, வாடா இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பராட்டா உருண்டைக்குள்ள ஆணத்தையுமே வச்சாச்சு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்த வடையுமே வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்கு ரெடி பண்ணது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ரெசிபிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா அனிசாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமைச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.